இந்த நாள் மிகவும் ரொம்ப அருமையான இனிமையான நாள். வேற ஒரு லெவலில் இருக்கிற ரைஸ் புலாவ். Guys, once again back to Ulagates Cooking. Yes, makale fresh day super start panna porom iniki nama enna seiya porom pathina nama recipe or vegetable pulao panna porom adukku nama enna seiya porom na first or pan eduthu heat pandrom adula konjondu ghee vidrom. Yes, ghee vitta odne next enna pandrom na ka patta kramb yelaka star pu add pandrom. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது கூட லைட்டாக மைல்டாக கொஞ்சம் சோம்பு ஜீரகம் ஆட் பண்ணுறோம். நல்லா பொரியட்டும், வெயிட் பண்ணுவோம். எஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அந்த பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் வெடித்து நல்லா வாசம் வரையிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெஜ் புலாவ். செமத்தையாக இருக்க போது பாருங்க. எஸ் ஆல்மோஸ்ட் இப்போ நல்லா கிட்ட பார்த்தீங்கன்னா வெயிட் ஐ ஷோ யூ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிக்குது. கார்டமன்லாம் நல்லா ஓப்பன் ஆகுது. எஸ் இந்த நேரத்தில் நாம் கரெக்டாக ஆனியனை ஆட் பண்ணிடலாம். பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஆனியனை ரொம்ப தின் ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. அப்போதான் இதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். நம்ம இன்னைக்கு செய்யப்படுற அளவு குவாண்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால ஒரு 100 grams 150 grams அளவு ஆனியன் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறதுல புலாவ் ரைஸ்க்கு. ஸோ ஒரு 150 grams எனாஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். எஸ் ஆனியன் நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறத சொல்கிறேன். வா, ரியலி ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான அரோமா. அந்த ஸ்டார் பூ போட்டது, அந்த ஜீரகத்தோடது, சோம்போட அரோமா எல்லாம் ஃபேண்டாஸ்டிக்காக வருது. வா, எஸ் காய்ஸ் இப்போ ஆனியன் நல்லா ஓரளவு டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நான் ஆல்ரெடி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் புதினா மின்ட் லீவ்ஸை ஆட் பண்ணுறேன். வா, நல்ல ஒரு அரோமா சூப்பராக வருது. அதுவும் கொஞ்சம் நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணுவோம். எஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கொரியாண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணுறோம். ஒரு 30 seconds அப்படியே நல்லா வதக்குவோம். எஸ் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுவோம். சூப்பரான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுக்குற மக்களே. இதில் எந்த தூணுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா க்ரீன் சில்லி ஆட் பண்ணிடுறோம். சூப்பராக போயிட்டுருக்கு. சோஃபா சோ குட். அட்டகாசமான புலாவ் ரெடியாகுது. வாவ், எஸ் காய்ஸ் இஞ்சி கூட்டு சாதம் வாசம் நல்லா போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கேரட் பொட்டேட்டோ பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். வா, இப்போ நம்ம
தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும், சும்மா லைட்டாக. ரொம்ப மைல்டாக, வெரி லிட்டில், ரொம்ப மைல்டாக டெம்பரி போடுறது அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது எந்த இதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. எஸ், எந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம இந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம், தயிர், ஃபர்ஸ்ட் கிளாஸான தயிர் ஆட் பண்ணுறோம். இப்போவே அந்த புலா வாசனம் வருது. இன்னும் இது கூட பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறப்ப இன்னும் அமோகமாக இருக்கும். வா, அவ்வளோதான் மக்களே. இப்போ நான் திட்டமாக தண்ணி விட்டு இந்த காய்களை வேக வைக்கிறதுக்காக திட்டமாக ஒரு தம்ளர் தண்ணி விட போகிறேன். எஸ், அவ்வளவுதான். எஸ், இப்போ இதை நம்ம கவர் பண்ணி ஒரு 10-12 minutes வேக வைப்போம், காய் வெந்துடும், அதுக்கப்புறம் தம்ல போட போறோம். எஸ் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. எஸ், இப்போ நம்ம இந்த அப்படியே எலக்ட்ரிக் குக்கரில் மாற்றி தம் போட போகிறோம். எஸ் மக்களே, நம்மளோட எலக்ட்ரிக் குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணுறோம். இதில் ஆட் பண்ண போகிறோம், பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்க ரைஸையும் இதில் ஆட் பண்ணுறோம். எஸ், ரைஸ் ஆட் பண்ணி, இப்போ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. அப்படியே கிண்ட வேணாம், இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1:2 ரேஷியோவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கிண்டுவோம். One, 2. எஸ், இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஜென்டலாக கிண்டி விட்டுருவோம். ரைஸ் உடையக்கூடாது, ஏன்னா இது ஊற வச்ச ரைஸ்ன்றனால உடையும். ரொம்ப ஜென்டலாக கேர்ஃபுல்லாக கிண்டுங்க. எஸ், சூப்பரான எனக்கு ஒரு புலாவ். இப்போ இந்த நேரத்தில் பர்ஃபெக்ட் சால்ட் வந்துடுச்சு. எஸ், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இது கிண்ட போகிறதில்ல. இதை கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி குக்கர் ஆன் பண்ண போகிறோம். ஆக ஒரு 20-40 minutes நம்மளோட புலாவ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பிளேட்டில் செட் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் காய்ஸ். எஸ் மக்களே, நம்மளோட புலாவ் அழகாக ரெடி ஆகிருக்கு. வா, எவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். எஸ், இப்போ இது கூட ரைத்தா வச்சு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். வேற லெவல்ல இருக்கு, பார்க்கவே பியூட்டிஃபுல்லான யம்மியான ஒரு வெஜிடபிள் புலா. வா, அப்படி வச்சு வருது எனக்கு வாயில. இப்போ ஆஹா, அதை இப்படி எடுத்து ஆஹா, ஆஹா, உல்லாசனா உல்லாசம். இந்த கல்யாணத்தில் கொடுப்பாங்க தெரியுமா, புலாவ் ரைஸ், அதை விட வேற லெவல் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சோயா மீல் மேக்கர் போடுவாங்க, நம்ம இதில் போடலை. ஃபேன்டாஸ்டிக்காக கிடையாது, கிளேசினஸ் பாருங்க, அந்த கீ ஸ்மெல்லு, ரைஸ் நீட் நீட்டாக. வாவ், உல்லாசம் வேற லெவல் இருக்குமா கடையே. வா, கண்டிப்பாக இந்த புலாவை ட்ரை பண்ணுங்க. எஸ், இப்போ ரைத்தாவில் சேர்ந்து சாப்பிட்டு பார்ப்போம்.
சொர்க்கம்னா சொர்க்கம், அப்படி ஒரு சுகமா இருக்கு. அவ்வளோ அருமையாக குக் ஆயிருக்கு, சூப்பரா இருக்கு. ஆஹா, இந்திய நாள் மிகவும் ரொம்ப அருமையான இனிமையான நாள். வேற லெவலில் இருக்கு ரைஸ் புலாவ். ஆஹா, எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. சாப்பிட சாப்பிட ருசியில் மயங்கிட்டேன் நான். என்ன ஒரு ருசி! ஆஹா, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, இதே மாதிரி உல்லாசமாக இருங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. கண்டிப்பாக நம்புற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியில் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் உல்கேட்ஸ் குக்கிங்.